Hey guys, welcome back. So, இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னா எப்படி வந்து நான் டபுள் ஹுக் ப்ராஜெக்ட்டுக்கு ட்ரேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் வந்து ப்ராஜெக்டோட ஃபினிஷ்ட் லுக். ஸோ ஜஸ்ட் பிக்சர்ஸ் உங்களுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி நம்ம வந்து இந்த டிசைன் அவுட்லைன் வந்து லேப்டாப்பில் எம்எஸ் பெயிண்ட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணோம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரேசிங் ஃபேஸ்க்கு போகலாம். சென்டரில் ஒரு சின்ன ஹூப் ஒன்று, 4 inches ஹூப் ஒன்று நம்ம வந்து கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல. ஸோ அதை வந்து கழட்டாமல் இதில் வந்து வச்சு ட்ரேஸ் எடுக்க போகிறோம் லேப்டாப்பில். எப்படி ட்ரேஸ் எடுக்கலான்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு துணிக்காய போடுற கிளிப் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி சின்ன வயசுலலாம் நம்ம வந்து ரைட்டிங் பேடில் ஒரு கிளிப் வச்சு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கிளிப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சென்டரில் இருக்கிற ஹூப்பை கரெக்டாக சென்டர் போர்ஷனில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு இந்த கிளாத் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது பாருங்கள், இந்த லேப்டாப்பில் இருக்கிற லைட்டுக்கு கிளாத் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் உங்களுக்கு டிசைன் அப்படியேவே. அதில் வந்து பார்த்துக்கோங்க, அந்த பின்னாடி ஹூக் தெரியுதுல அது வந்து சென்டராக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துட்டு கிளிப் வச்சு கிளாத்தை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் லேப்டாப்போட ஸ்க்ரீனில். மேக் ஷுர் லேப்டாப்போட கேமரா அங்கே தான் வரும், அதை டேமேஜ் பண்ணிடாதீங்க. கேர்ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கொஞ்சம் ஸ்மூத்தான, அது ரொம்ப ஷார்ப்பான கிளிப் எதுவும் யூஸ் பண்ணிடாதீங்க, இல்லாட்டி லேப்டாப்பில் இருக்கிற வெப்கேம் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி ஒரு 3 corners கிளிப் பண்ணிடுங்க, அப்போ தான் கிளாத் மூவ் ஆகாது. இன்கேஸ் கிளாத் வந்து ஒயிட் கிளாத் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நார்மல் பென்சில் யூஸ் பண்ணியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பிளாக் கிளாத்துக்கு அப்சரா கிளாஸ் மார்க்கிங் ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இன்னும் 2 products யூஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ரேஸ் பண்ணலாம். இந்த டெய்லரிங் ஷாப்லலாம் வச்சுருப்பாங்கள்ல, ஒரு சாக் பீஸ் மாதிரி, ஒரு சோப் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, அது யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒயிட் ஜெல் பென் கிடைக்கிது, அது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது வந்து அவைலபிள் ஆப்ஷனோ அது நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபிக்ஸ் பண்ண கிளாத்தில் ஜஸ்ட் அப்படியேவே உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற டிசைனை பென்சில் வச்சு அப்படியே அது மேலே எழுத போகிறோம். அதே மாதிரி அந்த ஃப்ளோரல் டிசைனும் ட்ரா பண்ண போகிறோம் அது மேலேயே. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ஸ்டெப் தான், பட் கிளாத் மட்டும் மூவ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஹாப்பி பர்த்டே லெட்டரிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப் டிசைன்ஸில் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ அது வந்து பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணிங்கன்னா தான் நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் நல்ல லுக்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லெட்டர்ஸ் எல்லாம் ஷேப் மாறி போயிடும், அதனால தான். இப்போது நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸ் மார்க்கரில் ட்ரா பண்ணது எப்படி வந்து நம்ம இன்கேஸ் ஷேப் மாறிடுச்சு, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி வந்து ரீடூ பண்ணுறது, எப்படி எரேஸ் பண்ணிவிட்டு டிசைன்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. ஸோ இப்போ ட்ரேசிங் பார்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவுட்டர் ஹூப்பையும் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ட்ரேசிங் கம்ப்ளீட் பண்ணோன்னே அவுட்டர் ஹூப்பையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் நம்ம இன்னர் ஹூப் மட்டும் வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணோம், இப்போ அவுட்டர் ஹூப்பும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் அவுட்லைன் மட்டும் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ ட்ரேசிங் போர்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த அப்சரா கிளாஸ் மார்க்கிங் பென்சில் வச்சு நம்ம ட்ரா பண்ணதை எப்படி எரேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது காமிக்கிறவாங்க. இது வந்து நார்மல் பென்சில் எரேசர் வச்சு இந்த ரப்பர் வச்சு எரேஸ் பண்ணிங்கன்னா உங்களால் எரேஸ் பண்ண முடியாது, அந்த மார்க்கிங்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ இது இதுக்கு வந்து ஒரு டெக்னிக் இருக்குது ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா, பட்ஸில் நார்மல் நம்ம இயர்பட்ஸ் இருக்குல்ல அதில் தண்ணி கொஞ்சம் சோப் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இதில் வந்து துடைக்கணும். சோப் வாட்டர் இந்த ப்ரில் லிக்விட், விம் லிக்விட் எல்லாம் இருக்கும்ல, அதை வந்து கொஞ்சம் தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நார்மல் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சோப் வாட்டர் அப்ளை பண்ணி கொஞ்சம் அப்படியே ரப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அது ஃபுல்லுமே வந்து எரேஸ் ஆகிடும். கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது காஞ்சதுக்கப்புறம் ஒரு லுக் காமிக்கிறேன் பாருங்கள். இது ஃபுல்லாகவே இருந்த அடையாளமே உங்களுக்கு தெரியாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இதை எரேஸ் பண்ணிவிட்டு ரீடூ பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு ட்ரிக் அண்ட் டிப்பை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ரிக் பார்த்திங்கன்னா இந்த பென்சில் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு நான் எரேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண மெத்தட். ஸோ அது மாதிரி எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் எதுவுமே ஹைட் பண்ணாமல். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸோ இப்போ அதை அழிஞ்சிருச்சு பாருங்கள். இன்கேஸ் அது அழியில் இன்னும் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதே டெக்னிக்கை மறுபடியும் இன்னொரு டைம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது அழிஞ்சிரும். இப்போ கீழே ஹாப்பி பர்த்டேக்கு நான் ஒயிட் பெயிண்ட் அடிச்சிட்டேன், அந்த கிளிப் இல்லை. ஸோ இது வந்து கம்ப்ளீட் டிசைன் அண்ட் கம்ப்ளீட்டட் ஒர்க்கோட கிளிப் இது. நான் எதுக்கு இது ஒவ்வொரு வீடியோவிலும் ஆட் பண்ணுறேன், இன்கேஸ் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும்ல உங்களுக்கு. ஸோ இதுதான் கம்ப்ளீட்டட் இமேஜ், இதோட ஸ்டார்ட் டு எண்ட் ப்ராசஸ் தான் போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.